இந்து சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் என் முதல் கண் வணக்கம். யார் சார் வரே? இவரு தெரியல. இவரு தெரியல இல்லையே? இவர் தான் பிரிட்டிஷ் இளவர் சார் சார்லஸ். பெருமையாய் நினைக்கிறேன். பள்ளனும் பறையனும் கோயிலுக்கு போக கூடாது, சேர்ந்து நுழைய கூடாது. அப்படி நுழைந்தால் சூத்திரன் பாப்பான் அளவு உயரமாட்டான். இந்த நாயகி இப்ப திருந்தவே நினைக்கிறேன். மதம் மாற்றம், மதம் மாற்றம், மதம் மாற்றம். ஒரு காலத்துல கண்டு வாழ் எடுத்து சண்டை போட்டு அது போட்டு மதம் முடிச்சாங்க. ஆனா இப்போ மதம் மாற்றம் என்ற முறையில் நாடுகளை பிடிக்கின்றார்கள். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நாய் எதை கண்டுபிடிச்சு? நபிகள் நாயகம் பிறந்தது அரபு கண்ட்ரில. அப்ப அந்த நாடு மட்டும்தானே முஸ்லீம் நாடா இருக்குது? ஆனா இல்லை, 59 நாடுகள் முஸ்லீம் நாடாக இருக்கின்றன. அப்ப மதத்தை வைத்து தானே பிடித்திருக்கிறார்கள். இதுக்கு மேல என்ன அத்தாச்சி வேணும்? ஏ சாமி, பிஜேபிக்காரன் மூளை, பிஜேபிக்காரன் மூளைதான். எங்க இந்து நாள்ல வந்து பாவத்தை போக்குறதுக்கு வீர சிவாஜின்னு ஒரு பிறந்தாரு, விவேகானந்தன் பிறந்தாரு, லட்சுமி பாயின் பிறந்தாங்க. இத்தனை பேர் எங்க இந்திய நாட்டுக்காக பிறந்து அழிஞ்சிருக்காங்க. கேட்டதானே, கை தட்ட மாட்டேங்கிறீங்களே? கை தட்டுங்களாம்பா. ஸ்ரீரங்கநாதனை கும்பிடும் ஒரு நாளைக்கு 100,000 பேர் கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டு வந்திருக்கான்ல, அங்க எதிரே இருக்கின்ற ஒரு சிலை, கடவுளே இல்லை என்று சொன்ன சிலையை என்று நாம் உடைக்கப்படுகிறதோ? நாகுமார அவசரப்பட்டிய. அன்றுதான் நம் இந்துக்களின் எழுச்சி நாள், எழுச்சி நாள், எழுச்சி நாள். பெரியார் இறந்து போய் ஒரு 40 மேலாச்சு, ஆனா இன்னமும் இந்த சங்கி கூட்டம் பெரியாரின் சிலைய பார்த்த கதறிட்டு கிடக்குறாங்க. என்ன சித்திரே, குபு குபு குபுன்னு வேர்க்குதே? புழுக்கம்டா, ஒரே புழுக்கம். ஏன் புழுக்கம்? புழுங்காம என்ன பண்ணு? அவன் யாரு? அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் தெரியாது? அவனை தெரியாதவன் எவன்டா இருக்கான்? தைரியம் இருந்தா 4 நேரம் குறிச்சு சொல்லிட்டு வா, வந்து தொட்டு பாரு. தைரியம் இருக்குதா அவனுக்கு? ஆஹா, மாப்பிள்ள பிள்ளையடன் மூத்தரம் பெஞ்சுன்றிருக்கு. யோயின் மட்டும் இல்ல, போஷனே போயிருப்பான். ஆனா இவன மாதிரி பல பேரை பாத்துருக்குது இந்த தமிழ்நாடு. இதுதான் பாஜக, இந்துத்துவா, இந்து முன்னணி, இவர்களினுடைய குணாதிசயமே இதுதான். எதையாச்சும் உடைக்கணும், எதையாச்சும் கலவரம் பண்ணணும், எங்கேயாச்சும் பிரியாணி அண்டாவை திருடணும்ங்கறதெல்லாம் தான் இவங்களுடைய குணாதிசயமே. கனல் கண்ணன் வந்து ஏதோ சினிமால டூப் வச்சு சண்டை போடுற மாதிரி நினைச்சுக்கிட்டாராட்டுக்கு, இங்க களத்துல அடி பலமா விழும் அப்படிங்கறத அவர் மறந்திருக்கிறாரு. அவனுக்கு அடிக்கிற அடியில அப்படியே பறந்து போய் காவால விட போறீங்களா, இல்ல அவனுக்கு கால விட போறீங்களா? அவர்களுடைய தலைவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அதை பற்றி. நம்ம பர்சல் மெட்ரா அரசியல் மிக்ஸ் பண்ணி பேசினா உண்மையிலே எதிர்கட்சியில இருந்து ஒரு மூதவி அருவாலோட வந்து நிக்கிறே, வெட்டுவானோ? சிலை உடைக்கிறது என்ன பெரிய எழுச்சி, பெரிய புரட்சி? நீ சொல்ற இல்ல, ஸ்ரீரங்கம் கோவில் 100,000 பேர் போறாங்க ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ள அப்படின்னு. அந்த 100,000 பேர் இந்துக்களை தானே இருப்பாங்க. 100,000 இந்துக்களையும் அந்த கோவில் கருவறைக்குல உன்னால கூட்டு போக முடியுமா? வாய்ப்பில்லை ராஜா. அப்படி செஞ்சீங்கன்னா அதுதான் இந்துக்களின் எழுச்சி. நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாமே நம்ம இப்படிதான் நினைக்கிறானுங்க, மாற விடவே மாட்டானுங்க. இங்க இருக்கிறவங்களே தமிழ் தமிழ்னு பேசுறானுங்க, ஜாதி மதம்னா கட்டி தூக்கி நின்னுக்கிறானுங்க. அப்புறம் என்னத்துக்கடா போங்கடா, இப்ப பிள்ளை படிக்க வைங்க. ஏன் செய்ய முடியாது? ஏன்னா நீங்க எல்லாம் சூத்திர பயில்கள். மனுசாஸ்திரத்தின்படி வேசி மகன்கள், தாசி மகன்கள். நீ சொல்றிய அந்த 100,000 இந்துக்கள், அந்த 100,000 இந்துக்களும் அந்த கோவில் கருவறைக்குல போகணும் அப்படின்னு போராடிவதாண்டா பெரியார் மடப்பலை. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சு. கடவுள் இல்லைன்னு சொல்றதுனால இவர் வந்து சிலையை உடைச்சிருவாங்க. ஏடா, கடவுள் இல்லையே சொல்றதுனால ஏன்டா சிலையை உடைக்கிறீங்க? உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்குதா? கிடையவே கிடையாது. ஏன் கடவுள் சொன்னாரு? பெரியாருடைய நாத்தியம் என்பது அறிவியல் சார்ந்தது என்பதை தாண்டி சமூக சார்ந்தது. ஓ, நீ நாத்திகன். உண்மையை சொல்பவன் என்ன நாத்திகன், உண்மையை சொல்றவன் அர்த்தம். அவர் எதுக்கு கடவுள் இருக்கிறாரு? வேலை வெட்டிடலாம்ல. பிரம்மனுடைய நெற்றியில் பிறந்தவன் பிராமணன், பிரம்மனுடைய தோளில் பிறந்தவன் சத்திரியன், பிரம்மனுடைய தொடையில் பிறந்தவன் வைசியன்,
காலில் பிறந்தவன் சூத்திரன், செருப்பு பிஞ்சு. சக மனிதனை தொட்டால் திட்டு பார்த்தால் திட்டு அப்படின்னு சமூகம் இருந்துச்சு. இதனடா கொடுமையா போச்சு. சக மனுஷன் இன்னொருத்தனை தொட்டா திட்டுன்றானே, சாதியை சொல்லி ஒதுக்கி வைக்கிறானே, சேரிக்குள்ள ஒதுக்கி வைக்கிறானே. நீ நாடாரு, நீ தேவரு, நீ வன்னியரு, நீ கவுண்டரு, நீ எல்லாம் வந்து சூத்திர பயில, நீ எல்லாம் வேசி மகன், நீ எல்லாம் கோவில் கருவிகளை வரக்கூடாது அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறானே, இதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு பெரியார் யோசிக்கும் போதுதான், இதுக்கு காரணம் இந்த இந்து மதம். அவன் கத்தி வீசின வேகத்துல ஒரு புயலே உருவாக்கி சார். இந்த இந்து மதத்துல ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, சாஸ்திரங்கள் சொல்லி வச்சிருக்குது. அது சாஸ்திரம் சொல்லவும் சாஸ்திரத்துல நாய் மூத்திரத்தை. சரி, அந்த சாஸ்திரத்தை சொல்லி வச்சது யாரான்னு கேட்டா, இந்த சாஸ்திரத்தை அந்த பாப்பான் தான் சொல்லி வச்சான். ஏண்டா பட்டே ராமத்தையும் போட்டு அவரு ஆட்டே போட வந்தீங்க, டேய் உங்களை விட மாட்டேன். பாப்பா என் புறா சொல்லி வச்சா கேட்டா, அது கடவுள் சொன்னாரு. எப்போ? அது அப்போ ஆதியில போடா என்று சொல்லும் மதம் எதுவாக இருந்தாலும் அந்த மதத்தை அடித்து நொறுக்க வேண்டும். இந்த ஊருக்கு பொல்லாத காலம் வரப்போகுது, அதனாலதான் இந்த ஊருக்குள்ள கருப்பு வந்துருச்சு. இது கருப்பு இல்லாம பொறுப்பு, தீண்டுனா பத்திக்கு நெருப்பு, மோதுனா பிஞ்சு போக செருப்பு, எங்கிட்ட வேகாதவும் பருப்பு. இன்னும் எவ்வளவு நாள்ப்பா பெரியாரை பத்தியே பேச போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சக மனிதர்களுக்கு எதிரான அரசியலும் சக மனிதர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையும் இந்த மண்ணில் இருக்க வரைக்கும் தொடர்ச்சியா அங்க பெரியாரை பத்தி பேசிக்கிட்டே தான் இருக்கும். பெரியார் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார், என்னன்னா, ஒரு விஷயத்த நானே சொன்னாலும் அது உன் புத்திக்கு எட்டல அப்படின்னா அதை செய்யாத, அதை ஏன்னு கேள்வி கேளு அப்படிம்பாரு. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.